उपवीतिना मुग्धपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्तु गुरुपरम्पराये नमः. नेत्य अधिकरणम् आनन्दमयाधिकरणम். அந்த அதிகரணத்துல ஆனந்தமய சுத்த வாக்கியம் யார்? ஜீவாத்மாவா பரமாத்மாவான்னு கேள்வி கேட்டுண்டு, சேதன சாமான்யம் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டுட்டு, சேதன சாமான்யம் சாமான்யமான சேதனம் வர முடியாது, பரமாத்மா தான் இங்க வர முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சான். அதுல அவன் வந்து ஒரு கேள்வி கேட்டான், சீஷையே சாரீர ஆத்மான்னு சாரீர சுத்தம் இருக்கு, சரீர சம்பந்தம் ஜீவனுக்கு தானே வரும் அப்படின்னு அவன் கேட்டதுக்கு நாம என்ன பதில் சொன்னோம், அது சரீரம்ன்றது உருவகப்படுத்துறது, ரூபகம் தான், உண்மையிலேயே சரீரம் இல்லை, ஒரு கற்பிக்கிறது, அதனால அந்த இது கிடையாது இங்க அப்படின்லாம் சொல்லி முடிச்சோம். அவனுக்கு சம்பவிக்காது இந்த ஆனந்தங்கள் தான் அப்படின்லாம் சொன்னோம். அதன் பிறகு இப்போ அந்தராதித்ய வித்தியைங்கிறது ஆரம்பிக்கப்படுறது. இந்த அந்தராதித்ய வித்தியில இது வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல தான் படிக்கப்பட்டது. நிறைய சாந்தோக்கிய உபநிஷத்து, பிரகதாரண்ய உபநிஷத்து, இந்த ரெண்டு உபநிஷத்துலதான் நிறைய பிரம்ம வித்தியைகள் வரும். அதுலதான் விஷய வாக்கியங்கள் எடுத்து விசாரம் பண்ற சூத்திரக்காரரும் எம்பெருமானாரும். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல வர்ற அந்தராதித்ய வித்யா, அந்தரக்ஷி வித்யா அப்படின்னு ரெண்டு வித்தியைகள். கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் என்ன, ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷன் என்ன, இவ ரெண்டு பேரையும் உபாசிக்கிறது தனித்தனி வித்யா தான். தனித்தனி வித்யா இருக்கிறதுனால அந்தராதித்ய வித்யா அந்தரிக்ஷ வித்யான்னு பேர். இவால உபாசிச்சாக்கா பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகமே வர்ணிக்கப்படும். அசயேஷு அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே. ஆதித்ய மண்டலத்துல ஒரு திவ்யமான புருஷன் இருக்கான். அந்த புருஷன் எப்படி இருக்கான் தெரியுமோ அப்படின்னாக்க, பல பல பலன் ஜொலிக்கிறான், அவன் ரொம்ப ஜொலிக்கிறான், இவ்வளவு அழகா இருக்கான் அவன். ஏன் சாட்சான் மந்தன மன்மதாக, அவனுக்கு சமயம் யார் கேட்டா சொல்லுங்க. அதனால வந்து ஹிரண்மய புருஷன், ஹிரண்மயம்னாக்க சொர்ணமயமா இருக்கான்னு அர்த்தம். ஆனா சொர்ண விக்கிரகம்னு அர்த்தம் இல்லை, சொர்ணம் எப்படி ஜொலிக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் ஜொலிக்கிறான். நேற்று கூட பார்த்தோம் இந்த ஆதித்ய மண்டலத்துல, ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனுமான உணவன் எப்படி இருக்கான்னாக்க ஜொலிக்கிறான்னாக்க, அது இருக்கக்கூடிய பெருமானுக்கு இப்படி ஜொலிக்கிறதுன்றது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு சம்பிரதாய விஷயம் அது. அங்க உபநிஷத் பாஷ்யர் என்ன பண்ண, சாந்தோக உபநிஷத் பாஷ்யத்துல இது உபதேசிக்கு கம்யம், இங்க எழுத மாட்டோம், நீங்க வேதார்த்த சங்கர வியாக்கியானத்துல வேதார்த்த சங்கர் வியாக்கியானம் சுத பிரகாசிக்கேன்னு பேர், சாஸ்திரிய தீபிக்கேன்னு பேர், அதுல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த கிரந்தத்தை பார்த்தா இது சம்பிரதாய விஷயம், இது ஆச்சாரியாதிட்ட உபதேசம் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும், அதனால இங்க எழுத மாட்டோம் அப்படின்னு. இதை எழுத மாட்டான், புஸ்தகங்கள்ல எழுதக்கூடாது சில விஷயங்கள்லாம், ஏன்னா அது அதனாலதான் நம்ம கிரந்தங்கள்லாம் ரகசிய கிரந்தங்கள்னு பேர். சாஸ்திர கிரந்தங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கும், ஆனா ரகசிய கிரந்தங்கள்லாம் மணிப்பிரவாடத்துலதான் இருக்கும். இவ்வளவு பெரியவாள்லாம் அற்புதமான ஒரு கிரமத்தை வச்சுட்டு போயிருக்கார். அது நம்ம சம்பிரதாயத்துக்கே உரித்தானது மணிப்பிரவாடன்றது. இது சம்பிரதாயிக நிஷ்டம், சாம்பிரதாயிக ரூபேன தான் இதை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர்த்து வெறும் புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இது வந்து பிராட்டியனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால இவன் ஜொலிக்கிறான், அதாவது கருப்பா இருக்கிறவன் எப்படி ஜொலிக்கிறான்னா, அவ பக்ஷஸ்திரத்துல இழந்துள்ள இருக்க அவளோட சேர்ந்துதான் இருக்கான்,
நித்திய வீஷா ஜெகன் மாதா விஷ்ணுஸ்ரீ ரணபாயினி அப்படிங்கிறது உபனிஷத் கிருஷ்ண புராணம். எப்பொழுதும் தெரியாம அப்படியே அகழ் இல்லைன்னு அறியும் என்று அவள் மேல் மங்கிறமாப்பான்னு கூட்டியோ நம்மாழ்வார் அந்த மாதிரி இழந்துள்ள இருக்காவோ அவ சேர்ந்து இருக்கிறதா எப்பொழுதும் ஜெயிச்சுட்டே இருக்கான். ரெண்டு பேர் வழக்கேத்தினா ரெண்டு பேர் முளைக்கேத்தினா பொய்கை ஆழ்வாரும் பொதுத்தாழ்வாரும் பெயாழ்வார் அந்த வழக்குல சேவிக்கிறார். சேவிக்கிச்சு பெருமாளை தான் சேவிக்கணும். என்னைக்கும் கருப்பா இருக்கிறது முதல்ல தெரியாது, வெளிச்சமா இருக்கிறது தான் தெரியும். அதனால முதல்ல அவர் திருக்கண்டேன் பொன்மையனி கண்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். முதல்ல பிராட்டி தான் சேவாரா, அதன் பிறகுதான் பெருமானுடைய வைபவங்கள்லாம் அவருக்கு சேவிக்க ஆரம்பிக்கிறார். அதனால பிராட்டியை வச்சுட்டுதான் பெருமாளை அறிய முடியும். நம்மாங்கள்லாம் சாதாரண கருப்பு புடவை குடுத்துட்டாக்கா வைவா, கருப்பு புடவையை கண்டாலும் கூடவே கூடாது கருப்பு புடவைன்னா அப்படின்னு விடுவா. ஆனால் அதே கருப்பு புடவையில அப்படியே ஜொலிக்கிற பல பலமுடன் ஜொலிக்கக்கூடிய ஒரு ஜரிகை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பார்ட்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னாக்கா எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும். கருப்பு புடவையா இருந்தா கூட அந்த ஜொலிக்கிற ஜரிகையோட கரையோட இருந்ததுன்னாக்கா அது சந்தோஷமா எல்லாரும் ஏத்துப்பாரு. அதனால இந்த புடவை தான் அது சாதாரண கருப்பு புடவையா இருந்தா ஒத்துக்கிறது இல்லை, அதே ஜரிகை போட்டு இருந்ததுன்னாக்கா எல்லாரும் ஒத்துப்பாத கொண்டாடுவான், நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்க வாங்க அப்படின்னு கேட்பான். அது மாதிரிதான் வெறும் பெருமாள் இருந்தாக்கா பெருமாளுக்கு ஒண்ணுமே இல்லையாம், வெறும் நாராயணனுக்கு ஒண்ணுமே கிடையாது. பிராட்டியோடு சேர்ந்த நாராயணனுக்கு தான் என்னைக்கும் மதிப்பு அதிகம். அவர் இருந்தாதான் அவனுக்கு சோபை, அவள் அவன் இருந்தாதான் அவளுக்கு சோபை. ஸ்ரீமத் ராமாயண சுந்தரகாண்டத்துல திருவடி அனுமான் வந்து செஞ்சுபா வருஷத்து மேல உட்காந்துட்டு இருக்கார், கேட குனிஞ்சு பாக்குறாரு, பார்த்தா அவசிய ரூபவதி பிராட்டி செந்தருடி இருக்கா சீதா பிராட்டி எல்லாம் நன்னா இருக்கு, ஆனா அவர் மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கே ஏதோ ஒரு குறை இருக்கு. அங்க அழகான உதாரணம் போடுற, ஆம்னா யானாம் அயோகேன வித்யாம் பிரசித்தி நாம் இவ, சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, வேதத்தோடு சேர்ந்த சாஸ்திரத்தை வாசிக்கிறது தான் விசேஷமா. வேதம் இல்லாத சாஸ்திரத்தை என்ன மாதிரி வைக்கிறவன் அடியே அத்தியனம் பண்ணல, பாடதாளி அத்தியனத்துல தான் போனேன் ஆனால் அத்தியனம் பண்ணல. அத்தியனத்துக்கு போயிட்டு வெறும் சாஸ்திரத்தை தான் அறுவடையமா படிச்சுட்டு வந்துட்டேன், ஏதோ சுவாமியினுடைய திருவடி சம்பந்தத்தினால நாலு அக்ஷரங்கள் வந்திருக்கு. ஆனால் அத்தியனம் இல்லாததுனால அடைய சோபிக்கவே சோபிக்காது. அத்தேதம் இல்லாத வித்தியானது எப்படி சோபிக்காதோ, பெருமாள் பக்கத்துல இல்ல எங்கேயோ இருக்கான் பகவான், இவ இங்க தனியா இருக்கா, அவனுடைய பெருவினால ஏங்கி போயின்னு இருக்கா, எப்படி வேதம் இல்லாத வித்தியை சாஸ்திரமான சோபிக்காதோ, அவன் இல்லாததுனால இவ வந்து சிதிலமா ஆயிட்டாளே, அவன் அங்க இருக்கா இவ தனியா இருக்கா, அதனால இவ இதுவாயிட்டா அப்படின்னு கஷ்டப்படுறாரு அனுமார். இவ்வளவு அழகி அவ்வளவு நன்னா இருக்கா எல்லாம் இருக்கு, ஆனா பக்கத்துல ஒரு பக்தா இருந்தாதான ஸ்திரீகளுக்கு அழகு, அதனால அது விசேஷம் அது இல்லையே. அதே மாதிரி அவன் இருந்தாதான் இவனுக்கு அழகு, அவன் இல்லாம இவனுக்கு சோபைய வரவே வராது. திருமகளார் தனிக்கழ்வன், அதனால திருமகள் மண்மகள் ஆய்மகள் மூணு பேரும் சேர்ந்து இருந்தாதான் அவனுக்கு ஏற்றமே உண்டாகிறதுன்னு ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சுட்டு போயிட்டார். அதனால அவ்வளவு அழகு இந்த பெருமாளுடைய பிரகாசம் அப்படி இருக்கு. அந்த ஆதித்ய இரண்மய புருஷோ திருஷ்யதே, ஒரு புருஷன் அப்படியே ஜொலிக்கக்கூடிய புருஷன், அந்த ஜொலிக்கக்கூடிய புருஷன்றது பிராட்டி சம்பந்தத்தினால வந்ததுன்னு ஆச்சாரியால் உபதேசிச்சது, அந்த உபதேசத்தை அடியன் விஜயாபிக்கிறேன் அவ்வளவுதான். திருஷ்யதே அவனுக்கு இரண்ய ஸ்மஸ்ரூஹு, அவனுடைய மீசையோ தாடியோ எல்லாமே ஜொலிக்கிறது தான், அது ஜொலிக்கிறது அவ்வளவு அழகா இருக்கும் அந்த கேசங்கள் எல்லாம். அந்த மாதிரி பெருமாளுடைய திருமுடி கிரண்ய கேசக, அவனுடைய திருமுடி இருக்க பாருங்கோ அதுவும் ஜொலிக்கிறதான், அவ்வளவு அழகான கேசங்கள். அதனால அந்த கேசமானது அவ்வளவு நன்னா இருக்கு. சோழிராஜ பெருமாள்னே பேரு திருக்கணவங்க திருக்கணபுரத்துலயே
அவ்வளவு விசேஷமான பெருமாள் சௌரிராஜன் அவருக்கு பேர். என்ன அழகு, என்ன அழகு பெருமாளுடைய அழகு! அதுல கேசங்கள் தான் அழகு கொடுக்கும், சாதாரண மனுஷியனுக்கே கேசங்கள் அழகு கொடுக்கிறது. எம்பெருமானுக்கு ஜொலிக்கக்கூடிய கேசங்கள் இருக்கு, கிரண்ய கேச. ஆ பிரணக சர்வையேவ சுவர்ணக, நகமோ அதுவோ இதுவோ எதை எடுத்துட்டாலும் சரி எல்லாம் சொர்ணம் மாதிரி இருக்கு, ஜொலிக்கிறதே பெருமாளுக்கு. ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத் அப்படிங்கிறது வேதாக, வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத் அப்படிங்கிறது புருஷசூக்தம். இவன் தமசு அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னாக்க, அந்த பிரகிருதி மண்டலம், அந்த பிரகிருதி மண்டலத்தெல்லாம் தாண்டி ஜொலிக்கக்கூடிய இடம் சதசூணாத்மகமான நித்திய விபூதியான பரமபதம். அதுல இவன் ஜொலிச்சுன்னு இருக்கான். ஆதித்ய வர்ணம்னு சொல்றது சாதாரண உப்பமான அவ்வளவுதான், ஏன்னா ஆதித்யன்றது சாதாரணமான பிரகாசத்தோட கூடினதுதான். அவன் அவன் அப்படிப்பட்டவனா? இது சொல்ற மாதிரி அர்க்கமண்டல மத்தியஸ்தம் கோடி சூரிய சமப்பிரபம் பிரம்மாதி சேவியம் பாதாத்தியம் நவமி பிரம்ம ரமாசகம் அப்படின்னு சொல்றோம். அதனால கோடி சூரியர்கள், கோடி சூரியர்கள், கோடி சூரியர்களும் பிரகாசிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசிக்கிறானா எம்பெருமான். ஆனா ஆதித்ய வர்ணம் நமக்கு தெரியும், அதனால அந்த ஆதித்ய மண்டலத்துக்கு ஆதித்யனுக்கு எவ்வளவு பிரகாசம் இருக்கோ அவ்வளவு பிரகாசம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அர்த்தஞ்சிருக்கார். உண்மையிலே அதெல்லாம் காட்டணும் ரொம்ப உகந்த பிரகாசம். அவன் இருக்கிற சமயத்துல நத்திர சூரியோபாதி நக்ஷத்திராணின சந்திரமாக அப்படின்றது கடவுபுருஷத்து. அவன் இருக்கிற இடத்துல சூரியன் பிரகாசிக்காது, சந்திரன் பிரகாசிக்காது, நட்சத்திரங்கள் பிரகாசிக்காது, எல்லாமே மினுமணி பூச்சி மாதிரி ஆயிடும். அப்படி அவன் பிரகாசிக்கிறான். இந்த விஷய வாக்கியம் ரொம்ப முக்கியமான விஷய வாக்கியம், ஏன்னா இதுதான் நம்ம சித்தாந்தத்துக்கு அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தது. என்ன சொல்ல போறாரு? அதனால அப்படி ஆப்ரணகா சர்வையேவ சுவர்ணகா, ஜொலிச்சுன்னு இருக்கான் அவன். அவன் திரும்பியின் ஜொலிக்கிறது என்ன, அது பிராட்டி தான். அதனாலும் சொன்னோம் நீதத்தோயதமத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரம், ஒரே கடங்கரையில் இருக்கக்கூடிய கருமேகம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த சமயத்துல ஒரு மின்னல் அடிக்கும், மின்னல் அடிச்சுனாக்கா எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி அவோ அற்புதமா அங்க எழுந்துட்டு இருக்கலாம். இது நீல மேகம் கரிசையில கிருஷ்ண ஜலதம் ஆச்சு. தேவபிரமாண பத்தி சொல்ற கரிசையில கிருஷ்ண ஜலதம் அப்படிங்கிறது தெரிஞ்சு காங்காதிகம் வருஷதி, ஏன்னா கருமேகம் தான் நிறைய மழைய பெய்யும். நிறைய மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ நமக்கு ஜலம் சமர்த்தியா இருக்கும். ஜலம் சமர்த்தியா இருக்குதுனாக்க தீங்கண்ணி நாடெல்லாம் மாதம் மும் ஆறி பெய்யுது அப்படிங்கிற ஆண்டாள். அந்த மாதிரி மழை கொட்டிட்டுனாக்க நமக்கு தானியங்கள்லாம் நல்லா வளரும், ஊரே சுபிக்ஷமா இருக்கும், வெயில் குறைஞ்சிருக்கும், நல்ல காத்து வீசும், சுகமான ஜீவனம் நடக்கும். அதே மழை பெய்யலன்னு நினைச்சுக்கோங்க, தீர்த்தம் இல்லாம எவ்வளவு வல்லாடுவோம், தானியம் இல்லாம ஆகாரத்துக்கு வழி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒரு பஞ்சம் வந்தாம நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறது தெரியும். அதனால இந்த மாதிரி கிருஷ்ண ஜலம் அந்த மழையே அவ்வளவு நல்லது கொடுக்கறதே, இது எப்படி இது? இது வந்து கிருஷ்ண ஜலதம், அதுவும் கரிசையில கிருஷ்ண ஜலதமா இருக்கு. கரிகிரிமையில் நினைத்தும் காக்கின்ற எம்பெருமானோ, அதனால அவனுக்கு அவ்வளவு காங்காதிகம் வருஷம். நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கொடுப்பான், நம்ம கேட்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருவான் எம்பெருமான். அந்த மாதிரி அவன் இருக்கான், அந்த மாதிரி இருக்கான் அவன் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த மழை கருமேகம் அது நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறது என்ன, அந்த நீல தோயதம் மத்தியில இருக்கக்கூடிய மின்னல் இருக்கு பாருங்க,
அந்த மின்னல் எவ்வளவு கூட அதிகமா இருக்கோ அவ்வளவு கூட மழை பெய்யுமா. அந்த மாதிரி திராட்சி இருக்கிறதுனால இவனை உதாரணம் ஆகிடுறான். சிவமுட்டம் பெரியாண்டவன் சாட்சியாகும், பெருமாளுக்கு உதாரன் உதாரன்னு பேரு. ஏன் அர்த்தம் தெரியும்னா, அர்த்தம் தெரியுமா, ஊன்ன திராட்டி அவனை தாரமாக உடையவன் உதாரணம் ஆயிட்டான். அவதானே ஸ்ரீஸ்வதிய லட்சுமிச பத்னியும் சொன்ன முடியும், அதனால பத்னிகளா ரெண்டு பேர் இருக்கா. அதுலயும் பிராட்டி பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாருடைய சம்பந்தம் வந்ததுனால அவன் பெரு வள்ளலா மாறிட்டான். அவதான ஐஸ்வர்யம் குஜேல உபாக்கியானத்துல வரும். குஜேல வந்துட்டேன், ருக்மணி தேவி வந்து திருவாரூர்ட்ட கேங்கிற மணின்னு இருக்கா. அந்த சமயத்துல இவன் ரெண்டு பேரும் பேசுறான், அதை பார்த்துட்டு இவன் ரெண்டு பேரும் ஏதோ அத்தியந்த மித்திராள் சிநேகிதாள், அவ ஏதோ கேட்டுட்டேன் நமக்கு இங்க என்ன காரியம் போலாம் அப்படின்னு மனசு திரும்ப பார்ப்பாளாம். அப்ப பெருமாள் சொல்லுவேறாம், அவன் என்ன பார்க்க வரலடி, உன்னதான் பார்க்க வந்திருக்கான், நீ போகாத அப்படின்னுட்டு. ஏன்னா ஐஸ்வர்யம் அவோ விசர்றாளாம், இவர் அவன் எடுத்து வாயின போட்டுக்கிற, இவன் திருவாரூர்ட்டுக்கேங்கிறீங்க விசிறின் இருக்கா, விசிறி வச்சுட்டு அவோ விசிற விசிற ஐஸ்வர்யம் கொற்றமா இவருக்கு குதிரையில இருக்கு. அந்த அவள் போட்டுக்கிறதுனால அதை தடுத்துட்டாளாம். மூணு உருண்டை போட்டுட்டு எங்க போறோம், மூணு படி வயல போட்டுட்டீங்களா, அதுவே போகும், அதுவே நல்ல ஐஸ்வர்யம் வந்துருக்கு, நிறைய குட்டி போயிடுத்த உனக்கு உன்னுடைய மித்திரனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவா, பரியாசமா சொல்லுவா. அந்த மாதிரியாக எம்பெருமாட்டியினுடைய சேர்க்கையினாலதான் உனக்கு வருது. அத மாதிரி அது இருக்கிறதுனாலயே எல்லாமே பிரகாசிக்கிறது. கண்கள், திருமேனி, நகங்கள், திருமுடி எல்லாமே அற்புதமா பிரகாசிக்கிறது. சர்வையேவ சுவர்ணம், அதுக்கப்புறம் தான் விசேஷமானது. சசிய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷணி. கப்யாசம் புண்டரி, புண்டரீகம்னாக்க எல்லாருக்கும் தெரியும், தாமர பொண்ணு, தாமர பொப்பு, தாமரைக்கண்ணன்னு தெரியும் பெருமான். அமரகோஷத்துல புண்டரீகாட்சன் தான் பெருமாளுக்கு அடையாளமா, பிராட்டி எப்படி அடையாளமா உஷஸ்தரத்துல இருக்கிறதுனால கண்கள் இவன் புண்டரீகாட்சன் இங்க வந்தது பேர். கபீஸ்வரன் சுவாமி வியாச சித்தாந்த மாத்தாண்டோன்னு புஸ்தகம் பண்ணிருக்க, அந்த கிரந்தத்துல எழுதுற புண்டரீகாட்சன் இங்க வரதுனால சிவன் நாராயணனே பரதேவதை அப்படிங்கிறார். இந்த கப்யா சப்தத்தையும் புண்டரீக சப்தத்தையும் சேர்ந்து கண்கள் தாமரைகள் மாதிரி எப்படி இந்த கண்கள் இருக்கோன்னு புண்டரீகம் சொல்லிட்டார். கப்யாசம்னு ஒரு பதம் இருக்கு, அந்த கப்யா சப்தத்துக்கு சங்கராச்சாரியார் ஒரு அர்த்தம் பண்ணினார். குரங்கு, குரங்குனுடைய பின்பகுதி அது செக்கச்சவேல்னு இருக்கும், அந்த மாதிரி பெருமாளனுடைய திருக்கண்கள், அதாவது குரங்குனுடைய பின்பகுதி அது சக்கத்தவேல் நடக்கும், அந்த மாதிரி தாமர புஷ்பம் இருக்கு, அந்த மாதிரி பெருமாளுடைய திருக்கண்கள் இருக்கு அப்படின்னு அவர் அர்த்தம் பண்ணார். இது எம்பெருமானாருக்கு திருவுள்ள வகுப்பு இல்லை, அதையே யாதவ பிரகாசரும் சொல்லித்தரார். அதை கேட்ட உடனே வேற அழகர் எம்பெருமானார், பெருமாளுடைய திருக்கண்கள் எங்க, இந்த குரங்குனுடைய பின்பகுதிங்கிறது எங்க, இத போய் உபமான உண்மையும் சொல்லலாமா. என்னைக்குமே வசந்த வஸ்து வர்ணிக்கச்ச நீச்சமான உபமானத்தை சொல்லவே கூடாது. நீச்சமான ஒரு பெரிய ராஜாவை பார்த்துட்டு வேலைக்காரமா நீ என்னமா இருக்க தெரியுமா அப்படின்னு சொன்னாக்கா அவன் கழுத்தை வெட்டுடுவான். ஏன்னா அந்த மாதிரி உபமான உண்மையே வரவே கூடாது. இங்க பெருமாளுடைய திருக்கண்கள், பெருமாளுடைய திருவேணி அபூத சங்கமஸ்தானோ தேகோசிய பரமாத்மனாகலாம் சொல்றது சாஸ்திரம். வெறும் பூதங்களால் ஆன திருமேனி கிடையாது, அது திவ்யமங்கல விக்கிரகம், அது அப்ராகிருதமான திருமேனி. அப்ராகிருதமான திருமேனியில போய் குரங்குனுடைய பின்பகுதி மாதிரி தாமர புஷ்பம் இருக்கு, அந்த தாமர புஷ்பம் மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கு அப்படின்னுட்டு சங்கராச்சாரியார் அர்த்தம் பண்ணிட்டார் சாந்தோஷ பாஷ்யத்துல. இது எம்பெருமானாருக்கு திருவுள்ள வகுப்பு இல்லை, அதனால அவர் என்ன பண்ணிட்டாருனாக்க வேதார்த்த சங்கிரகத்துல தம்பி ராம்ப சமத்ரூத ரவிக ரவிகசித சுசுமுஷ்டனால ரவிக ரவிக ரவிகசித அமலாயதே க்ஷணா அப்படின்னு சாக்கிட்டார். தம்பி ராம்ப சம்பூதம், ஆழமான
நீர் நிலை ஜலம் இருக்கிற இடம் அதுல கிழந்து அழகா ஒரு தாமரை கொடி வருது அந்த தாமரை தண்டு இருக்கு பாருங்க அது நல்லா பருத்து இருக்கு பெருசா இருக்கு எவ்வளவு கூட அது பெருசா இருக்கோ அவ்வளவு கூட புஷ்பமும் பெருசா இருக்கும் பெருசா இருக்கக்கூடிய புஷ்பம் ஜலத்து மேல வந்து நிக்கிறது அந்த தண்டு அதன் பேர்ல புஷ்பம் அப்படி நிக்கிறது புஷ்பம் நிக்கிற சமயத்துல அந்த புஷ்பமான தாமர புஷ்பம் எப்ப மலரும் சூரியனுடைய கிரணங்கள் பட்டாதான் மலரும் அது சூரியனுடைய கிரணம் படுறதுனால அந்த தாமர புஷ்பமானது அழகா மலர்ந்து வருது அந்த மாதிரி மலர்ந்த பெரிய நீண்ட அப்பெரிய வாய கண்கள் என்னை பேதமே செய்தனவே அப்படிங்கிற திருப்பானவர் அந்த மாதிரி திருக்கண்கள் அவ்வளவு அழகா இருக்கு இதுதான் கப்யா சப்தார்த்தம் இதுல மூணு அர்த்தம் சொல்லிட்டார் சூரியனால விகசிக்கப்படுகிறது மலர் வைக்கப்படுகிறது இது ஒண்ணு ரெண்டாவது இந்த இது இருக்க நாளம் தண்டு தாமர தண்டு இருக்கும் இல்லையோ அது நேர்ல உட்கார்ந்துருக்கு மூணாவது ஜலத்து பேர்ல இருக்கிறது அப்படின்னு மூணு அர்த்தம் ஏன்னா கபிஹி அப்படின்னு சொன்னாக்கா லோகத்துல கபிஹின்னாக்க குரங்குக்கு பேர் கபீஸ்வரா மகாகபிஹி கபிஹி அப்படின்னு கபின்னாக்க குரங்குக்கு பேர் ஆனால் வைதிக பிரயோகம் கபிர்பவஸ்தி தேஜனம் அப்படின்னு இருக்கு கபிஹி அப்படின்னாக்க சூரியனுக்கு பேர் இந்த வைதிக பிரயோகத்துல கபிஹத்துவத்துக்கு சூரியன் அப்படின்னுட்டு பட்டபாஸ்கர் அர்த்தம் பண்றாரு ஏன்னா அந்த சூரியனானது ரொம்ப பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம் அதனால கபிர்பவஸ்தி தேஜனம் அப்படின்னு இருக்க வாக்கு நீ வந்து கபிஹத்துவத்துக்கு ரூடமாக குரங்குன்னு சொன்னாக்கா நான் வேதத்துல கபிஹத்துவத்துக்கு சூரியனை சொல்றதாகவும் இருக்கு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எம்பெருமானார் காமிக்கிறோம் அந்த கபி சூரியன் சூரியனால தேன கப்பியாசம் இருக்குது கபி பிளஸ் ஆசம் அந்த கபின்றதுக்கு சூரியன் சூரியனால் ஆசான்னாக்கா அஸ்யதே விகசியதே அதாவது விகசிக்கப்படுகிறது மலர்விக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் இது கபிசப்தத்துக்கு ரூடமா வச்சுண்டு அதாவது இடுகுறி பெயரா வச்சுக்கிறது காரண பெயர்ல அப்புறம் காரண பெயரும் ஒரு அர்த்தம் சொல்றார் சுதப்பிரகாசிகள இது வந்து சுதப்பிரகாசிகளோட நடாதிபெருமாள் சாட்சிய விஷயம் இது நடாதிபெருமாள் தத்துவசாரத்துல ஆறு ஸ்லோகங்கள்னால முதல் மூணு அர்த்தத்தை சித்தாந்தபரமாகவும் அடுத்த மூணு அர்த்தத்தை பூர்வபக்ஷபரமாகவும் சொல்லி கண்டனம் பண்றார் அதுல இந்த கபி இந்த கபிஹி அப்படின்ன சூரியன் பேரு அந்த சூரியனால மலர்விக்கப்படுகிற கண்கள் தாமரை கண்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார் ஒரு அர்த்தம் கபின சூரியன்றதுக்கு காரண பெயராகவும் ஒண்ணு சொல்றார் கம் அப்படின்னா ஜலம் கம் பிபதீதி கபி ஜலத்தை உரியறதோ இல்லையோ சூரியன் தன்னுடைய கிரணங்கள்னால வெயில் நன்னா எவ்வளவு கூட வெயில் அடிக்கிறதோ அவ்வளவு கூட ஜலத்தை எழுத்துடுறது அப்படி எழுத்துட்டாக்கா கம் பிபதீதி கபி ஜலத்தை இழுப்பதால் உரிந்து கொள்வதால் சாப்பிடுவதால் குடிப்பதால் கபின்னு சூரியனுக்கு தேவை தேன விகசியதை அசியதை அவனால் மலர் வைக்கப்படுகிறது அது தாமர புஷ்பம் அந்த தாமர புஷ்பம் குண்டரீகம் அத மாதிரி எம்பெருமான் புஷ்பம் எம்பெருமானுடைய திருக்கண்கள் அவ்வளவு அழகா இருக்கு இத ஒரு அர்த்தம் சொன்னான் சூரியனால் விகசிக்கப்படுவது அப்படின்னு ஒரு அர்த்தம் அதன் பிறகு கம்பிபதீதி கபிஹி நாளம் அதாவது தாமர தண்டு தாமர தண்டு என்ன பண்றது ஜலத்தை உறிஞ்சிதான் அது ஜீவிச்சுட்டு இருக்குது செடிகள் எல்லாமே அப்படித்தானே இருக்கு எவ்வளவு கூட ஜலம் சேர்க்கிறவும் இவ்வளவு கூட ஜலத்தை உறிஞ்சிட்டு அது செடிகள்லாம் நல்லா இருக்கு தாமர தண்டோ ஜலத்திலேயே இருக்கு ஜலத்திலேயே இருக்கிறதுனால அது நல்லா ஜலத்தை உரியது கம் திபதி கபிஹி அதனால நாளம் அந்த நாளத்து பேர்ல இது இருக்கு இந்த தாமரம் இருக்கு தாமரம் இருக்கு ஏன் அப்படின்னா அதுக்கு அழகான ஒரு அர்த்தம் சொல்றாரு பொதுவா ஒரு புஷ்பத்தை பறிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பறிச்சுட்டாக்க ஆரம்பத்துல நல்லா இருக்கும் அதன் பிறகு முதல்ல நல்லா இருக்கும்
அப்புறம் வாடி போயிடும் அந்த புஷ்பம். ஆனால் அந்த நாலத்து பேர்லயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே பரிமளமோ பரிமளத்தோட விகசிச்சுட்டு இருக்கும் அது. அந்த மாதிரி எப்பொழுதும் புத்துணர்ச்சியோட இருக்கக்கூடிய திருக்கண்கள் எம்பெருமானுக்கு அப்படின்னு அது ஒரு அர்த்தம் அது. அதனால சுமுஷ்ட நாள பருத்த நாளங்கள், ஆனா பருத்து பிரதா இருக்கு நல்லா, அது அதன் பேர்ல அழகான தாமர புஷ்பம். அந்த தாமர புஷ்பம் மாதிரி எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கு. இது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது கம் அப்படின்னா ஜலம், ஜலத்து பேர்ல இந்த தாமர புஷ்பம் இருக்கு. கேபி அஸ்தி, ஜலே அஸ்தி, ஜலத்திலேயே இருக்கு, ஜலத்து மேலதான் இருக்காது. தாமர புஷ்பம் ஜலத்துலதான், அது தாமர செடி ஜலத்துல இருக்கும், அது தாமர தண்டு இருக்கு, அதன் பேர்ல இந்த புஷ்பம் இருக்கு. வெளியில வராது, அங்கேருந்து சூரியன் பார்க்கறதாம். சூரியன் பார்த்ததுனாக்க சூரியன் பார்த்ததுனால இது வந்து விகசிச்சுடுறது, மலர்ந்துடுறது. அதனால இந்த இடத்துல தாமர புஷ்பம்ன்றது மூணாவது அர்த்தம் இது. அந்த கத்தியாசம்னாக்க இதுதான், அந்த குரங்கு அந்த விஷயங்கள் வரவே வராது. ஏன் அப்படின்னா இன்னொன்னு அதுல யுக்தி விரோதமா இருக்கு. உத்கிருஷ்டமான ஒரு வஸ்துவை சொல்லச்சே, நீச்சமான ஒரு வஸ்து உதாரணம் காமிக்கிறது தப்புன்றது ஒரு யுக்தி. அதை காட்டு இன்னொன்னு, அந்த குரங்குடைய பின்பகுதி எப்படி இருக்கும்னாக்கா சக்கச்சவேன்னு இருக்கும். அது சக்கச்சவேல்னு இருக்கக்கூடியதுன்றது கிடையாது. பெருமானுடைய கண் என்ன, அது மெட்ராஸையா வந்து பெருமானுக்கு சக்கச்சவேல்னு இருக்கிறதுக்கு அங்க என்ன சொல்றேன், செவ்வரியோட செவ்வரியோட. அதாவது இந்த திருப்பநாட சாக்கியத்தை முதல்ல கண்ணை பார்த்தோம்னாக்கா வெளுப்பா இருக்கு, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசா வரி இருக்கும், ஒரு சிவப்பு வரி இருக்கும், அதுக்கப்புறம் வெளுப்பு இருக்கு, அதன் பிறகு விழி இருக்கு. எந்த கிரமம் இது? அப்படியே முதல்ல செவ்வரி, அதுக்கப்புறம் வெளுப்பு, அதன் பிறகு கருவிழி. தாமர புஷ்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் இருக்கும். நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போனாக்கா தாயார் சன்னதி வாசல்ல தாமர புஷ்பம் வச்சுட்டு இருப்பார். அது எப்படி இருக்கும்னாக்கா கொஞ்சம் வெளுப்பு இருக்கும், நடுவுல ஓரத்துலலாம் கொஞ்சம் ரோஸ் கலர் இருக்கும், அல்லது சிவப்பு கலர் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் தாமர புஷ்பம்ன்றது. இவன் சொல்ற மாதிரி குரங்கனுடைய இது மாதிரி சக்கச்சவேல் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது சக்கச்சவேல் இல்லையே, திருக்கங்கள் சக்கச்சவேல் இல்லை. அதனால செவ்வரியோட பெரிய வாயகங்கள் என்னை பேரவி செய்தனவேனா இந்த சக்கச்சவேல் பயம்தான் எல்லாருக்கும். எங்க ஊர்லாம் இந்த ஊர்காவல் கோயில்லாம் இருக்கும், அம்மன் கோயில்லாம் அந்த உள்ள போய் பார்த்தோம்னா போறோம். அந்த கோயில்லாம் சின்ன வயசுலாம் பார்த்துருக்க கிடையாது. பார்த்தாக்க அந்த அம்மன்கள்லாம் அந்த கிராம தேவதைகள் அவைகள்லாம் நம்ம சுச்சமா பேசக்கூடாது. அதுக்கெல்லாம் ஏதாவது நடந்ததுன்னாக்கா அவள் ஏதோ கோயிலுக்கு ஏதாவது பண்றான்னாக்கா அதுதான் நான் ஏதோ நான் சொல்றேன், நான் பெரியவாளும் பண்ணுவேன், எல்லாருமே அரிசியோ ஏதோ கொடுக்கணும், ஏன்னா கிராம தேவதைகள் ஒழியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கிராம தேவதைகள் எப்படி இருக்கும், நாக்க முன்னாடி இழுத்துண்டு, பல்ல அப்படியே கோரமா காமிச்சுண்டு, ரெண்டு கண்களும் அப்படியே கோரமா இருக்கும், அப்படியே பயங்கரமா உக்ரம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரிதான் அந்த அம்மனுக்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஐயனார் சிற்பங்கள்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். ஆனா எம்பெருமான் என்னைக்குமே சாத்விக மூர்த்தி ஒழியும், அவனுடைய திருக்கண்கள் என்னைக்கும் மலர்ந்து இருக்கும், சக்கச்சவேல்னு இருக்காது, அழகா இருக்கும், பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த பெரிய வாய கண்கள்ன்றது அதுலதான் எம்பெருமானால் தனித்து நிற்கிறார். அவன் ஒரு மல்லன், அவன் மல்லன் தன்னுடைய கிருஹிணியினுடைய கண்ணு தான் ரொம்ப அழகா இருக்குன்னுட்டு பெருமான சேவைக்கு வந்தவாள்லாம் தள்ளிட்டு இருக்கான், தன் கிருஹிணி பேர்ல யாரா இது நடக்க போறாளேன்னு பாழ் எம்பெருமானார் கூட்டு எதுக்குறா அந்த மாதிரி தள்ளுற அவளுன்னா, இவ எவ்வளவு அழகு, இவ கண்ணழகி, எந்த அழகி, இந்த அழகின்லாம் சொல்றான், இதை காட்டுல ஒரு அழகு காமிக்கட்டுமா அப்படின்ட்டு ரங்கநாதன் போய் சேவிக்க வைக்கிறேன். சேவிச்ச உடனே பெருமானோட எம்பெருமானார் திருவடியில உழுந்துட்டான், பெருமாள் திருவடியில உழையான், எம்பெருமானார் திருவடியில உழுந்துட்டான். அவன் உழந்து இத்தனால தெரியல, இன்னைக்கு நீ நடந்துருவிச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு பரம பக்தனா மாறினான். அவன் பரம பக்தனா இருந்தான். அவன் அவ்வளவு ரெண்டு பேரும் பரம சிவகிருஷ்ணவால எம்பெருமானாருடைய திருவடி வார்த்தை காட்டணும், வேற ஒண்ணுமே எனக்கு உபாதையம் இல்லைன்னு இருந்தான். அந்த மாதிரி பெருமானுடைய திருக்கண்கள் அப்படி நமக்கு பண்ணும். ஆக
தசிய யதா கப்பியாசம். மீதி மூணு அர்த்தங்கள்லாம் பூர்வபக்ஷ அர்த்தங்கள். அது நீங்க சங்கராச்சாரம் சொன்ன அர்த்தத்தை தஸ்ய ஜல்பதி மக்கடஸ்ட ஜெகனம் கப்பியாசம் அக்ஷமோரயம் அப்படின்னு அப்படி வெயிற ஜல்பதி உணர்றான் பேத்துறான் அப்படின்ற. ஏன்னா எங்க பிரம்மாள் எங்க பிரம்மாள் திருக்கண்களை போய் இத மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம பிரம்மாள் பார்க்க வேண்டாம். யாரா என் குழந்தை கண்ணே அண்ணா இல்லாட கூட நான் என்ன சொல்வேன், என் குழந்தைதான் எனக்கு அழகுன்னா நான் சொல்வேன். ஏன்னா நம்ம பிராகிருதமான லோகத்துல இருக்கோம், பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய வஸ்துக்களை பார்த்தாலே அவன் என்ன பண்றாக்கா தூக்கி வச்சுக்கிறோம். என் குழந்தைய நான் கொண்டாடுறேன், என் கிரகிணியை கொண்டாடுறேன், தன் பர்த்தாவை கிரகிணி கொண்டாடுவா, இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்க ஒரு பாசம் வந்துட்டோம் காக்கைக்கு தன் குஞ்சு பெண் பொன் குஞ்சு அப்படின்னு அந்த மாதிரி லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்ச இது எம்பெருமான் சர்வரக்ஷகன். அப்படிப்பட்ட அவனுடைய அழக வந்து சாஸ்திர ஸ்ருதிகளும் உபரிஷத்துக்கள் அத மாதிரி ஸ்மிருதிகள் ஆழ்வார்ஷய சக்திகள் ஆச்சாரியாட்சிய சக்திகள் எல்லாம் கொண்டாடின்னு இருக்கு. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருக்கண்களை போய் இத மாதிரி வர்ணிச்சுட்டாரு. இதுல வந்து பிரம்ம வித்யாபரணம் ஒரு புஸ்தகம், அதுல சுகப்பிரகாசிய கண்டனம் பண்ணி சங்கராச்சார சொன்னதான் சரி நான் எழுதியிருக்கா. அனந்த கிருஷ்ணதாசிகள் அவர் எம்பெருமானார வைக்கிறார். என்ன இது கைத்திகாரத்தனமா எழுதுறாரு? ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வந்தவர், 60-70 வருஷம் முன்னாடி இருந்தவர். அவரும் அத மாதிரி வைக்கிறார். நம்ம பாஷ்யகார சாஸ்திரம் சொன்னது தப்பு அப்படின்னு. ஆனா இப்ப எங்க வித்யாபீடத்துல ஒரு வீசி இருக்கு, அவர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். அவருக்கு டிஎஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தின்னு அவருக்கு அபிநவ காளிதாசன்னே அவருக்கு பேர், விருது பேர். அவ்வளவு பெரிய ரசிகர், பெரிய சாகித்ய வேத்தா. அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்துச்சு, அவரே சொல்லிட்டேன். அவர் ஸ்மார்த்தர். அவர் சொன்னேன் பகவானுடைய கண்ணப்போ இத மாதிரி வர்ணிக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒத்துக்க மாட்டேன்ட்டு எனக்கு யாருமே ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி இது அத மாதிரி புண்டரீகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. புண்டரீகம் அப்படின்னாக்க தாமரை குப்பம்னு அர்த்தம், அதுவும் சோப்பு தாமரை செந்தாமரைன்னு அர்த்தம். அது என்ன மீமாம்சகால் வந்து 10வது அத்தியாயத்துல இந்த புண்டரீகத்துக்கு சோப்பு தாமரைன்னு நிர்ணயம் பண்ணிட்டார். அதையே ஏன்னா மீமாம்சகால் சொன்னது அவன் முக்காவது ஏற்றுவாருப்பா. அதனால புண்டரீக சத்துவத்துக்கு சிகப்பு புண்டரீக தாமரைகள் செந்தாமரைகள் அப்படின்னு அவன் அர்த்தம் பண்ணிருக்க. அதனால சிகப்பா இருக்கக்கூடிய தாமர புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவன், இதுதான் பரதேவதா பாரமார்த்தியத்தை இங்க சொல்றது. பரதேவதா பாரமார்த்தியத்தை இங்க சொல்றது இந்த வித்யை. எம்பெருமானே சிவன் நாராயணனே இங்க பரதேவதை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இந்த வாக்கியங்கள்லாம் உதாகரிக்கிறா பெரியவா. அதனால அவ்வளவு வசந்த வித்யை. அதனால அவனுக்கு என்ன தெரியுமா பேர்? அந்த அந்த பெருமானுக்கு அந்த திவ்ய புருஷன் இருக்கானே அவனுக்கு உது அப்படின்னு பேரா. உது அப்படின்னு பேருனாக்க ஏன் அப்படின்னாக்க அனைத்து பாபங்களிலிருந்தும் தொடப்படாதவன். அதனால எங்க ஊத்துனா மேல இருக்கிறதுன்னு. மேல இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நாம எல்லாம் பாபத்தினால கர்ம விஷயாலா இருக்கிறதுனால நாம எல்லாரும் கீழே இருக்கோம். ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் வந்து மேல இருக்கான். அவன் மேல இருக்கிறதுனால அவன் என்றுமே பாபத்தினால் தொடப்படாதவன். உத்தமர் சுவாமி இங்க வியாக்கியானம் பண்ணச்ச எவன் ஒருவன் இந்த பிரம்ம வித்தியைய அனுஷ்டிக்கிறானோ அவன் பாபங்கள்ல இருந்து விடுபட்டு அவனுக்கும் உது அப்படின்னு பேர் வந்துடும். அவனுக்கும் உதுன்னு பேர் வரும். அப்படின்னா அவன் இவன் உது மேல இருந்துடுறான், மேல வந்துடுறான் பாபங்கள்ல இருந்து. உத்தரன் அப்படின்னு பேரு. உத்தரன் அப்படின்னா உது, உத்தரன் உத்தமன். உத்தரன் அப்படின்னாக்கா நித்து சூரிகள் தான். உது அப்படின்னா முத்தாள் தான். உத்தமன்னாக்க சர்வபுருஷோத்தமன். அவன் எம்பெருமான். அவனை சொல்றது இது. அதனால அனைத்து பாபங்களிலிருந்தும் இவன் தொடப்படாதவனாக எப்ப
எப்பொழுதும் பிரகாசிச்சென்று இருக்கான் அப்படின்லாம் சொல்லி இந்த உபநிஷத் சொல்றது. இதுல சர்வ காம ஈசத்திருக்கோன்னு ஒரு கல்யாண குணம் இருக்கு, அதாவது சர்வ பலப்பிரதன், சர்வ பலப்பிரதனாக இவன் இருக்கணும், இவன் அப்படி இருக்கான் எம்பெருமா சர்வ பலப்பிரதனாகவும் இருக்கான். இப்படி அதான் லோக காம ஈசத்திருத்தம், லோகத்துக்கு ஈஸ்வரன், அனைத்து காமங்களுக்கும் ஈஸ்வரன், எல்லா எதை எதை ஆசைப்படுறோமோ அதெல்லாம் அவன் கொடுக்கக்கூடியவன் அப்படின்லாம் இங்க உபநிடம் சொல்லிட்டு போயிடுச்சு. இப்படி சொல்லிட்டு போனதுனால இப்ப இந்த வித்தியில தெரிவிக்கப்பட்ட வித்ய புருஷன் யார் அப்படியும் சந்தேகம் வரும். இந்த வித்தியில சொல்லப்பட்ட திவ்ய புருஷன் யார் அப்படின்னு சந்தேகம். அதற்கு சமாதானமாக பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்னாக்க, ஜீவனே இருக்கட்டும். அது எப்படி இருக்க முடியும், போன அதிக நடத்துல தான் ஜீவனே வர முடியாதுன்னு சொன்னமே அப்படின்னு சொன்னாக்க அது தப்பு. போன அதிக நடத்துல சொன்னது சாதாரணமான ஜீவனை தான் சொன்னோம். இப்ப நாங்க அப்படி சொல்லல, உபஜித புண்ணிய விசேஷம், நிறைய புண்ணியங்களை பண்ணினவன் தான் இங்க சொல்றோம், சாதாரணமான ஜீவனை சொல்லல. ஜீவன்கள்லயே எத்தனையோ வேறுபாடு இருக்கு. நான் ஒருத்தன் பண்டிதன் சொன்னாக்கா என்ன காட்டின மகாபண்டிதான்லாம் எவ்வளவு பேர் இருக்கா, நான் நல்லவன் சொன்னாக்கா என்ன காட்டின உத்தம புருஷாலாம் எவ்வளவு பேர் இருக்கா, எல்லாரும் எவ்வளவு பெரியவாள்லாம் இருக்கிறது, எந்தரோ மகானுபாவுடு, நாம சாமானிய மனுஷா, அரே என்ன இருக்கு, யோகியதே கிடையாது. அவன் அந்த மகான்கள்லாம் அம்மாவே நாம இருக்கேன் அடையன் இருக்கிறது அதுதான். அந்த மாதிரி லோகத்துல வந்து பகவான் அப்படின்னு பாக்குறத காட்டிலும் இந்த ஜீவராசிகளை பாருங்க, ஜீவராசிகளை பார்க்கச்சு இவாள்லாம் எவ்வளவு வசந்த இதுல இருக்கா, நிறைய பேர் ரொம்ப உகந்த ஸ்திதியில இருக்கா, அத நாம பார்த்துட்டு இருக்கோம். அது எத்தனையோ ஜீவராசிகள் அன்னைக்கே சொன்ன விஷயம் நடந்து சொல்லத்துல அன்னிவிந்திரம் பரிசியாமே லோகவாசியம் அப்படின்னு இருக்கா, ஏன் தகவலம் சாமானியம் இல்ல, என் தகவல் படத்தை வச்சுட்டு இன்னொரு இந்திரனையும் சிருஷ்டிச்சிடுவேன், அல்லது இந்திரன் இல்லாத லோகத்தையும் நான் சிருஷ்டிச்சிடுவேன். இதை சுவாமி தேசிகன் சங்கல்ப சௌரியோதயத்தை இதை சாதிக்கிறார். நான் வைஸ்வாமித்திர கோத்தத்துல பிறந்தவன், இதையும் சாதிப்பேன் அதையும் சாதிப்பேன், அவர் மாதிரியே நானும் அப்படின்னு தன்னை பத்தி பெருமையா சாதிச்சுக்கிறார். அதனால அந்த மாதிரி புண்ணியங்கள் அதிகமாக பண்ணின ஜீவன்கள்லாம் எவ்வளவோ பேர் இருக்காது. அவள்ல ஒருத்தனே ஜெகத்காரணமா இருக்கலாம் இந்த திவ்ய புருஷனா. ஏன் அது சொல்லணும்னாக்க நிறைய ஹேதுக்கள் சொல்ல போறா. அதுல பிரதான ஹேது என்னன்னா, ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய புருஷன். நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்துல ஒரு புருஷன் இருக்கான், நிச்சயப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சூரிய தேவதை. அந்த சூரிய தேவதையா இருந்துட்டு போட்டமே, அவனை காட்டுல வேற ஒருத்தன் வேண்டாமே, ஆதித்ய மண்டலம் தான் அந்த ஆதித்யேன்னு இருக்கு இங்க. கதகேஷோ அந்தராதித்யே, ஆதித்யனிடத்தில் ஆதித்யன்னு சொல்லலாம், ஆனா இவ என்ன பண்ணிட்டா ஆதித்ய மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டா, வியாக்கியாக்கார ஆதித்ய மண்டலத்தில் அப்படின்னு அர்த்தம் பண்றா, அதையே சொல்லணும் அப்படின்னு கேட்டு உத்தம சுவாமி ரொம்ப அழகா சமாதானம் சாதிக்கிறார். அதாவது ஆதித்யால் பன்னெண்டு துவாதச ஆதித்யால் பெருமாளே சொல்றேன், பன்னெண்டு ஆதித்யால் இருக்கா அப்படின்னு கேட்டு, பன்னெண்டு ஆதித்யாலையோ அதுல ஒவ்வொரு மாசத்திலையும் ஒவ்வொரு ஆதித்யன் உள்ள போந்துருவான், ஆதித்யம் ஆதித்யனா இருப்பான் ஒவ்வொரு மாதம், அதுல விஷ்ணுவும் ஒரு ஆதித்யன். இப்ப இந்த பன்னெண்டு ஆதித்ய ஒரு ஆதித்யன் இங்க உள்ள வந்தானே மீதி பதினோரு பேர் வெளிலதான் இருப்ப, அதனால அந்த புருஷனை சொல்ல முடியாது. அதே ஆதித்ய மண்டலத்துலன்னு சொல்லிட்டோம்னாக்க பன்னெண்டு பேரும் அதுல வந்துருவா. ஆக அதுல எவனா ஒருத்தர் வந்துட்டு போட்டுமே, அதுக்கு அழகான ஒரு உதாரணமும் காமிக்கிறார் உத்தமர் சுவாமி. ஆதித்யன் உள்ள இருக்கிறவன், ஆதித்ய மண்டலத்துள்ள ஒருத்தரவன் அப்படின்னு வரத்த ரெண்டுத்துக்கும் விரோதம் கிடையாது. ஏன்னா பெருமாள் எங்க இருக்காரு அப்படின்னா, பெருமாள் எங்க இருக்காருன்னா அதுக்கு பதில் என்ன சொன்னா, எங்க ஆத்துக்குள்ள இருக்கான் அப்படி, பெருமாள் எங்க ஆத்துக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தர் சொன்னா, எங்க ஆத்துக்குள்ள கோயிலாளுக்குள்ள பொட்டியில் இருக்கே பெருமாள் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இப்ப எது தப்பு எது சரி, எது சரி, ரெண்டும் சரிதானே. ஆத்துக்குள்ள பெருமாள் இருக்க அது சொன்னாலும் சரிதான், ஆத்துக்குள்ள பெட்டிக்குள்ள கோயில் அழ்வாருக்குள்ள பெருமாள் இருக்க அப்படின்னு சொன்னா அதுவும் சரிதான்.
இதை உத்தமர் சுவாமி அழகாக காமிக்கிறார். அதனால பேட்டிகாத்தியந்தரவர்த்தினா வசுனஹா கிரகாந்தர்வந்தி கிரகாந்தரவர்த்தி பேட்டிகாத்தியந்தரவர்த்தினா வசுனஹா கிரகாந்தரவர்த்தித்வம் நான் அனுபவம் நாம அப்படின்னு நாங்க சாதிக்கிறோம். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய வஸ்து வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது விரோதம் இல்லையே, பொருத்தமற்றது அல்ல, பொருந்தினது தான் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால ஆதித்யம் நடத்துக்குள்ள இருக்கிறவன் அது சூரியன், அவன்தான் இந்த திவ்ய புருஷன் சொல்லிட்டு போயிடலாமே, அவன்தான் இந்த திவ்ய புருஷன் சொல்லிடலாம். இன்னொரு ஹேத்து என்ன அப்படின்னாக்க, இங்க வந்து பாருங்க போன அதிகரணத்தை சொல்லச்ச மோதோ தட்சிண பட்சா பிரமோத உத்தர பட்சான்னா சொல்லி ஒரு உருவகம் படுத்தினது அங்க உடம்ப பத்தி, சாரீர ஆத்மான்னு உருவகம் தான் படுத்துறது. உருவகப்படுத்துறதுனாக்க இல்லாத ஒரு கல்பிக்கிறது, அது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அப்படி இல்லை, அவனுடைய வந்து புருஷனே ஒருத்தனை சொல்லப்பட்ட திஜமங்களை விக்கிரகத்தை சொல்லி அவனுடைய கேசங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவனுடைய நகத்தை சொல்லி அவனுடைய திருக்கங்களை சொல்லி எல்லாத்தையும் சொல்றதே. அதனால ஒரு சரீரத்தையே வர்ணிக்கிறது, ஒரு திருமேனியையே வர்ணிக்கிறது, வர்ணிக்கிறது இந்த இடத்துல சரீரம் தான் இருக்கு, சரீரத்தை தவிர்த்து வேற ஒண்ணு. அந்த சரீரம் யாருக்கு இருக்கணும்னாக்கா ஜீவனுக்குத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு உபநிஷத் வாக்கியம் இருக்கு சாந்தோக்கிய உபநிஷத், நகவி சசரீரஸ்து சதா பிரியா பிரியோ அபகவிரஸ்தி அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே அஸ்பிரசதா அப்படின்னு ஒரு வாக்கியம். யாரு சரீரத்தோடு சேர்ந்து இருக்கானோ அவனுக்கு பிரியம் அப்பிரியம், புண்ணியத்தினுடைய பலன் பிரியம், பாபத்தினுடைய பலன் அப்பிரியம், இது ரெண்டும் போகாது. சரீரத்தோடு இருந்தாக்க இந்த புண்ணிய பலமான பிரியமும் பாப பலமான அப்பிரியமும் இவனை விட்டு அகலாது. அதே அசரீரம் பாவ சந்தம் சரீரம் மட்டும் இருந்தான்னாக்க அப்போ ந பிரியா பிரிய பிரசத, புண்ணிய பலமான பிரியமும் பாப பலமான அப்பிரியமும் இவனை தொடாது அப்படின்னு உபநிடத் வாக்கியம் சொல்லுது. அதனால புண்ணியம் அதிகமா இருக்கு, புண்ணியம் அதிகமா இருக்கவே இவன் அந்த புண்ணிய பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், அதனாலதான் அந்த உடம்பு கிடைச்சது திவ்யமான உடம்பு. அதே பகவானுக்கு புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது, அதனால அவனுக்கு உடம்பு இல்லை. உடம்பு இல்லாததுனால கர்ம விஷயமான உடம்புன்றது இந்த ஜீவனுக்கு தான் இருக்கு. அதனால நிறைய புண்ணியம் பண்ணின ஒரு ஜீவனே இருந்துட்டு போட்டுமே, ஜீவன் அப்படி இருக்கிறதுனால புண்ணிய விஷயத்தோடு இருக்கிறதுனால அவனுக்கு ஞானம் அதிகமா இருக்கு, அதே மாதிரியாக சக்தியும் அதிகமா இருக்கு. அதனாலேயே லோக காமேச திருப்தம், லோகத்தெல்லாம் ஆளலாம், அந்த மாதிரி நமக்கு வேண்டியதெல்லாம் பலப்பிரதனா இருக்கலாம், அதுவும் அவனுக்கு பொருந்தி இருக்கும். அதனாலேயே அவன் கூட உபாசியன் ஆயிடுவான், அவனே பலப்பிரதனா இருப்பான். அது மாத்திரம் இல்ல, பாபத்தெல்லாம் கூட அவனே போக்கடிச்சிடுவான். புண்ணியாத்மாக்கள்லாம் பண்றானே சம்பாஷ்ய புண்ணியகுதோ மனசா அத்தியாயே அப்படின்னு இருக்கு, கௌதம சூத்திரமும் தெரியாது தேசியனுதா இருக்கிறார் சுவாமி. அதுல சொல்லச்ச நம்ம ஏதாவது பேசக்கூடாத பேசிட்டோம்னாக்க புண்ணியாத்மாக்களை தியானிச்சுக்கோங்கோ, புண்ணியாத்மாக்கள் தியானிச்சுண்டாக்கா அந்த பாபம் எல்லாம் போயிடும், பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னுட்டு சொல்றது. அதனால பாப க்ஷபணம் பாபத்தை போக்கடிக்கிறதுன்றது இந்த புண்ணியாத்மாக்களுக்கு அது உண்டாச்சு, அதனாலேயே அது மோட்ச உபயோகியா இருக்கும். அதனால நம்மளே பார்த்துட்டு இருக்கோம் மனுஷாளுக்குள்ளேயே, இவோ அடியனும் ஜீவாத்மாதான், நீங்களும் ஜீவன்கள் தான், அந்த மாதிரியும் சுவாமியும் தேவன் தான், எல்லா ஆச்சாரியாலும் ஜீவாத்மாக்கள் தான். ஆனால் அடியேன் உங்க பின்னாடியோ அல்லது ஆச்சாரியால் மடியோ நிக்க முடியுமா, அவ்வளவு யோகியத இருக்கா, ஒண்ணுமில்லையே. ஏன்னா நமக்குள்ளேயே எவ்வளவு பேதங்கள், ஒத்தருக்குத்தர் எவ்வளவு கிருஷ்டானா இருக்கா. நான் உங்களெல்லாம் நினைக்கிச்ச வார்த்தைக்கு வார்த்தை அடியேன்னு சொல்றது, வினயமா இருக்கிறது, உபகாரம் பண்றது, பாகவதால சேவிக்கிறது, கோயிலுக்கோ ஆச்சாரியாளுக்கோ
ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கோ பணம் சமர்ப்பிக்கிறது பக்தியோட சமர்ப்பிக்கிறது ஒவ்வொரு வாட்டியும் பெருமானை சேவிக்கிறது எப்படிலாம் உங்ககிட்ட இருக்கு இதெல்லாம் பார்க்கச்சே எனக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதா எந்திரம்மான் நல்ல மனசை கொடுக்கக்கூடாதா பணம் பணம் புத்தி போகாம இருக்கணுமே அந்த மாதிரிலாம் அடையின சிந்தனை வருது உங்களெல்லாம் பார்க்கச்சே நிஜமா நானும் வந்து தன்னடத்துக்கெல்லாம் சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம் நிஜமா வசந்த குணங்கள் அந்த மாதிரி நீங்க எல்லாம் இருக்கீங்களோ அந்த மாதிரி எவ்வளவு மகான்கள் இருக்கா எப்படிப்பட்ட உத்தமான்லாம் இருக்கா நமக்குள்ளேயே மனுஷியாளுக்குள்ளேயே அது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மனுஷியாளு காட்டிலும் சித்தாள் கந்தர்வாள் சித்ருக்கள் கர்ம தேவதைகள் நேத்தி பார்த்தமே அத்தனை பேர் தேவதைகள் இந்திரன் பிரகஸ்பதி இவாள்லாம் ஒருத்தர் வசந்த பாபாட்டம் இவாளுக்குலாம் எவ்வளவு ஞானம் இருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்கு எத்தனை இருக்கு இதை கொண்டு அவள்லாம் எவ்வளவு பண்ணலாம் இந்த லோகத்துல நம்ம பார்த்துதான் இருக்கோம் அந்த மாதிரிதான் இந்த இடத்துல அதிகமாக புண்ணியம் பண்ணினவன் ஒருத்தான் அவன்தான் ஆதித்யவன்லாந்திர வர்த்தி புருஷன் இவன் தான் ஜீவன் சொல்லிருந்தான் ஏன்னா நம்ம நேரம் பார்க்கிறோம் ஓ நீ தேவதையை பார்த்தியான்னு கேட்க வேண்டாம் ஏன்னா நமக்கே தெரியுது நமக்குள்ளேயே ஒத்தருக்கொத்தரும் பரஸ்பரம் உத்கிருஷ்டன் நிகிருஷ்டன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கு இது பிறப்பனால சொல்லல நம்மளுடைய ஞானத்தினாலேயோ குணத்தினாலேயோ தனத்தினாலேயோ பழக்கத்தினாலேயோ ஒழுக்கத்தினாலேயோ எல்லாத்திலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரிதான் நமக்கு வேணும் நிச்சயம் இருக்கா தேவதைகள் நேர கண்ணால பார்க்கலன்றதுக்கோசம் தேவதைகள் இல்லைன்னு நான் இது பண்ணா அதனால எல்லா தேவதைகளும் இருக்கா இவா எல்லாரும் வசந்தவாதான் இருக்கிறவாளுக்குள்ளேயே ஒருத்தருத்துட்டு போட்டனே ஜெகத்காரணமாக எதுக்கோசரம் ஒரு பரமாத்மான்னு ஒண்ணு கல்பிக்கிறீங்களோ அவனுக்கு சரீரம் இல்லை ஏன்னா அவனுக்கு கர்மா இல்லை புண்ணியபாபரூப கர்மா இல்லை எதுவுமே இல்லாததுனால அவனுக்கு போய் இந்த இதை சொல்றது வேண்டியது இல்லையே இது வேண்டியதே இல்லை அதனால ஜெகத்காரணமா இருக்கிறதுன்றது அவங்க அவன் பகவான் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அதனால சதுர்முக பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொருத்தரும் இருந்துட்டு போட்டுமே சூரிய மண்டலத்திலேயோ இல்லாத ஒவ்வொரு லோகத்திலையும் உள்ளுக்குள்ள ஒரு புருஷன் இருக்கான் திவ்ய புருஷன் அவன் எவனோ திறந்துட்டு போட்டுமே அவனே சர்வஜனா இருக்கட்டும் அவனே சர்வசக்தியா இருக்கட்டும் அவனை காட்டிலும் அதிருப்தன் ஜீவனை காட்டிலும் அதிருப்தமாக ஒருத்தன் பரமாத்மான ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம் ஆகவே இந்த அனுஸ்வரூபியான ஜீவனை இருக்கிறதுனால அவனே இந்த இடத்துல ஜெகத்காரணன் அப்படி இருந்துட்டு போட்டமே அப்படின்னு பூர்வபக்ஷம் அவருக்கு சித்தாந்தம் அந்தஸ்த தர்மோபதேசா அப்படின்னு சூத்திரக்காக பாதிக்கிறார் ரெண்டு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல அந்த அப்படின்னு சொல்லிட்டாரு சூத்திரக்காரர்கள் ஒன்னத்தையும் ரசிச்சு ரசிச்சு பார்க்கணும் அந்த சொன்னார் ஆதித்ய மண்டலாந்த அப்படின்னு சொல்லாமே ஏன்னா ஆதித்ய மண்டல புருஷனை தானே பத்தி பேசணும் அப்படின்னா அது கிடையாதான் ஏன் அப்படின்னா அந்த இங்க சொல்லணும் சூத்திரக்காரர் ஏன் அப்படின்னாக்கா இப்போ இதுல வந்து ஆதித்ய மண்டலாந்தர வர்த்தி புருஷன் அது மாதிரி சக்ஷுரந்தர் வர்த்தி புருஷன் அது மாதிரி சதுர்முக லோகாந்தர் வர்த்தி புருஷன் இப்படி சொர்க்க லோகத்தர் வர்த்தி புருஷன் இப்படி எத்தனையோ லோகங்கள் இருக்கு அத்தனை லோகங்கள்ல அந்தந்த லோகத்துக்கு தேவத்தை ஒருத்தன் இருப்பான் அவனுக்கு அந்தர்வர்த்தி அவனுக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி எல்லா தேவதைகளும் இங்க குரோடீகரிக்கிறது ஏன்னா நீங்க ஆதித்யன் ஒண்ணு சொல்லி விட்டோன்னு போங்க சரி ஆதித்யன் வேணா இல்ல அப்போ சதுர்முகன் இருக்கட்டமே வேற யாராவது இருக்கட்டமே அப்படின்னு தான் கேள்வி வந்துடும் அப்பய தீட்சிதர் மாளிகைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் நம்ம சித்தாந்த அனுகுணமா அவர் வந்து ஸ்மார்த்தர் சாங்கர பாஷத்துக்கு எல்லாம் இது பண்ணினவர் அப்படிப்பட்டவர் நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக ஒரு புத்தகம் நயமயுக மாளிகை அப்படின்னு ஒன்னு எழுதியிருக்கார் அதுல வந்து இந்த மாதிரி சதுர்முகன் அவன் விஷயமாக அவனுக்குள்ள இருக்கிறவன் அப்படின்றதுக்கு விஷயவாக்கியம் காமிக்கிறார் இந்திரனுக்கு விஷயவாக்கியம் காமிக்கிறார் ஒவ்வொரு லோகத்திலையும் இருக்கக்கூடிய தேவதைகள் இருக்காளுங்கோ அந்த தேவதைகளுடைய உள்ளுக்குள்ள இருக்கிறவன் யார் அது மாதிரி விஷயவாக்கியங்கள் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்திருக்கேன் அந்த சுவாமி அப்பய தீட்சிதன் இதை நம்ம பெரியவாளே காமிச்சு கொடுத்துருப்ப அப்பய தீட்சிதர் கொடுத்துதான் நீ பார்த்திருக்கேன் அதனால நீ நிச்சயம்
அதனால இந்த இடத்துல வந்து இந்த அந்தஹான் பிரயோகம் பண்ணார் சூத்திரக்காரர் அதுக்கு காரணம் இந்த மாதிரி கண்ணுலையோ கண்ணுக்குள்ளேயோ அல்லது ஆதித்ய மண்டலத்திலேயோ உள்ளுக்குள்ள இருக்கிறவன் அது யார் அப்படின்னு சொன்னாக்க இவன்தான் எவன் எவன் அப்படின்னா இந்த பரமாத்மா தான் இங்க இருக்கான் ஏன்னா கடைசியில முடிக்கிறார் பாஷ்யத்துல வந்து இரண்மையாதி ஜீவ இரண்ய கர்ப்பாதி ஜீவேபியா அந்யஹா அப்படின்னு பண்றாரு அதனால இரண்ய கர்ப்பன்னா சதுர்முக பிரம்மா அவன் முதலான அனைத்து ஜீவன்களை காட்டிலும் விலட்சணமானவன் தான் எம்பெருமான் அவன் தான் ஆதித்ய மண்டலாந்தரவர்த்தி அப்படின்னு அங்க சாதிச்சுட்டார் ஆகவே இந்த இடத்துல பெருமான் தான் இருக்கிறே தவிர்த்து ஜீவாத்மா இல்லை ஜீவாத்மா இல்லை வெறும் புண்ணியத்தை வச்சுன்னா நடக்கவே நடக்காது நம்ம சித்தாந்தத்துல புண்ணியம் கூட பாபசப்தத்தினாலதான் சொல்லப்படுறது புண்ணிய பாபரூப கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புண்ணியமோ பாபமோ எல்லாம் பாபசத்துலதான் சேரும் பாஷத்துல புண்ணியசாபி பாபசப்தாபிதேயத்தம்னு சாதிக்கிறார் பெருமானார் புண்ணியம் கூட பாபசப்தத்தினால சொல்லப்படுறதுதான் ஏன் அப்படின்னாக்கா புண்ணியம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அகங்காரம் வந்துடும் நான் புண்ணியம் பண்ணினேன் நான் புண்ணியம் பண்ணினேன் எனக்கு நான் வந்து ரொம்ப கீர்த்தி இருக்கு அது இருக்கு இது இருக்கு நம்ம அகங்காரம் வந்து மமத்தை வந்து நம்ம ஆடுவோம் இதெல்லாம் புண்ணியம் வந்து அப்படி பண்ணி விட்டுடும் பாபம் ஒரு மாதிரி கீழே தள்ளணும்னு புண்ணியமும் நம்மளை கீழே தள்ளிடும் அதனால அதுக்குதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த புண்ணியமோ எந்த ஒரு கர்மாவை பண்ணாலும் சரி சாத்விக தியாகம் பண்ணிடணும் சாத்விக தியாகம் நாம ஒண்ணு பண்ணிட்டோம்னாக்க நமக்கு எல்லாம் சரியா போயிடும் ஏன்னா நான் பண்ணல அவன் தான் பண்ணி வைத்தான் சுயமேவ காரகதி சுயமேவ காரிதவான் அப்படின்னு தான் சொல்றோம் ஏன்னா அவனே எல்லாம் பண்ணி வைக்கிறான் நான் இதுவும் பண்ணல ஏன்னா என்னால என்ன பண்ண முடியும் பண்றதுக்கு எனக்கு சக்தி கிடையாது எனக்கு ஞானம் கிடையாது எல்லாம் அவனே பண்றான் அப்படின்னு தான் இருக்கு அப்ப அந்த மாதிரி என்ன வருது பாருங்க சாத்திரி தியாகம் பண்ணச்சே அப்படி பண்ணினாக்க நமக்கு அகங்கார மமதையெல்லாம் வராது அதை விட்டுட்டு நாம வந்து நான் 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 சொன்னோம்னாக்க அது நம்மள அதோகதியில தள்ளி விட்டுடும் அதனால அதுக்குதான் நம்ம சித்தாந்தத்துல அடியே நடிகன்னு சொல்லிட்டு இருக்கோம் தாசம் தாசம்னு சொல்லிட்டு இருக்கோம் இதுல வந்து ஒரு வாட்டி என்னாச்சு ரவிசங்கர்கிட்ட போயிருக்கச்ச ஒரு ஸ்திரீ அடியேன் அப்படின்னு சொன்னான் ரவிசங்கர் கிட்ட போயிருந்துச்சு கேட்டேன் அடியேன் சொல்றாளே அடியேன் அப்படிங்கிறது புள்ளிங்கமாச்சு ஆண்பாள் பதம் அது அதை எப்படி சொல்லலாம் இந்த ஸ்திரீன்னு நான் கேட்டேன் எத்தனையோ வருஷம் முன்னாடி அதுக்கு ரவிசங்கர் கேட்டேன் அதுல இது அடியேன்னு சொன்னாக்க உடம்ப சொல்லலப்பா நீ உடம்ப வச்சுதான் ஆம்பளை பொம்பளை நீ சொல்லணும் ஆனா அடியேன்றது ஆத்மாவை சொல்றது ஆத்மாவை சொல்றதுனால இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு ஆத்மசப்தம் வந்து புள்ளிங்கம் அதனால ஆத்மாவை வந்து அடியேன்னு சொல்றாரு எந்த ஒரு ஜீவாத்மாவா இருந்தாலும் அது புள்ளிங்க சப்தத்தினாலதான் சொல்லப்படுறது அதே உடம்ப வச்சுட்டுதான் ஸ்திரீ புருஷ பேதமே சொல்றோம் அதனால இந்த அடியேங்கிறது ஆத்மாவை தான் சொல்றதை தவிர்த்து ஸ்திரீய சொல்லல புருஷனை சொல்லல உடம்ப சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம அடியேன் தாசன் அப்படின்னு சொல்ற முடிஞ்சோ அதுக்கும் இதுதான் அர்த்தம் ஏன்னா நாம இன்னைக்குமே பெருமாள் கடுமையா இருக்கணும் பாகவதால் கடுமையா இருக்கணும் அதுவே நம்ம சுரூபம் அந்த மாதிரி இருக்கிற பரியந்தம் நமக்கு விரோதம் எதுவும் வராது எப்போ அதுல இருந்து நம்ம வெளில வந்துட்டோமோ மோகமா நம்ம வந்து சுதந்திர ஆத்ம பிரமம் அதெல்லாம் வந்ததுன்னாக்கா நம்ம திருவள்ளா வரும் ஆகையினால இந்த புண்ணியம்ங்கிறதே பாபசப்தத்துக்கு தான் அது அர்த்தம் அது புண்ணியம்னாலே பாபம் தான் அர்த்தம் அதனால புண்ணியமே வேண்டாம் புண்ணியம் பண்ணாதீங்க பெருமாள் கோசம் கர்மாவை பண்ணுங்க ராயனவாஜாவுடைய கரோமியத்த சகலம் பரஸ்மை நாராயணாயின்னு சமர்ப்பியாங்க சொல்லு எல்லாம் அவனுக்கோசம் தான் நம்ம பண்ணிட்டு
எனக்கு கியாதி வரும் அப்படின்றது கூட நம்ம பண்ணக்கூடாது. பகவத் சாட்சியா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இப்ப தீபம் சேர்க்கிறதாகட்டும் சாராவளி சேர்க்கிறதாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி, நீங்களாம் என்ன கொண்டாடணும் அப்படின்றதுக்கெல்லாம் அப்படியே சொல்லவே இல்லை. இது சேவிக்கிறதுனால எல்லாருக்கும் சந்தோஷம் வரலாம், கேட்கறவாளுக்கும் சந்தோஷம் வரும், சொல்ற அடியனுக்கும் சந்தோஷம் வரும், அதனால இது அடியனுக்கு அவசியம் இருக்கும். சந்தோஷம்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த புண்ணியம் நிறைய சேர்றது. அந்த புண்ணியம்ன்றது இந்த விஷயமான புண்ணியம் இல்லை. இப்ப சொன்னமே இத்தனை நாள் ஒரு புண்ணியம் பாபசப்தாபிதேயமா, அந்த மாதிரி சொல்ல புண்ணியம் இல்லை. இது இது எப்படிப்பட்ட புண்ணியம்னாக்கா, ஸ்ரீமதரகசு திரைவாரத்துல உத்தரகிருத்தியாதிகாரம் சுவாமி சாதிக்கிறார், சந்தோஷார்த்தம் விமர்சித்தி முகு சத்திகி அத்தியாத்ம வித்யாம் அப்படின்னு சாதிக்கிறார். சாதுக்களோட கூட சந்தோஷத்துக்கோசரம் பிரபன்னாளா இருக்கிறவள்லாம் அத்தியாத்ம வித்தியை, இந்த பிரம்ம வித்தியை, வேதாந்த வித்தியை சர்ச்சிப்பாளாம், சந்தோஷமா சிந்தனை பண்ணிட்டு இருப்பாளாம். இத பண்ற வரையும் நமக்கு கூட சண்டையே வராது. சண்டை வந்தாலும் நீ சொல்றது தப்பு நான் சொல்றது ரைட்டு அப்படின்னு சொல்றதுனா கூட வேதாந்த விஷயமா வர்றதுனால அது ரொம்ப கௌரவமானது, அதனால ரொம்ப உசந்தது. அப்படியே எனக்கு பரமானந்தமா இருக்கு. இந்த சந்தோஷத்துலதான் நம்ம சேவிக்கிறமையை தவிர்த்து வேற கியாதி லாப பூஜை எதுவும் கிடையாது. அதனால எனக்கு நிஜமா வேண்டாம். என்ன என்னத்தை நம்ம சாதிச்சு என்ன என்ன பண்ண போறோம், நிச்சயமா அது ஒண்ணும் இல்லை. அதனால எதுக்கு சொல்லணும், இந்த மாதிரி பிரம்ம வித்தியெல்லாம் வசந்தது வசந்தது. அதனாலதான் சாத்திக தியாகம் பண்றோம், எந்த கர்மாவா இருந்தாலும் எம்பெருமான் கோசரம் பண்றோம். அதனால இதெல்லாம் புண்ணியம்னு அவன் சொன்ன அவனுடைய பூர்வபக்ஷி, அதெல்லாம் நம்மளை கீழே தள்ளிவிடும். கீழே தள்ளிவிடுத்தா எழுந்து வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஜீவனை இங்க சொல்லும் அது இங்க முடியாது. ஏன்னா சர்வேபியா பாப்மபியா உதிதா அப்படின்றது, அனைத்து பாபங்களிலிருந்தும் தொடப்படாதவன், அனைத்து பாபங்கள்னாலையும் தொடப்படாதவன், அந்த கந்தம் கூட கிடையாது இவனுக்கு அப்படின்னு நீங்க சொல்றது. நாமளும் அப்படி இல்லையே, தேவராசிகள்னா அபாவா சதுர்முக பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் கர்வபங்காச்சு எம்பெருமான் முன்னாடி, பெருமான் முன்னாடி எல்லாருக்கும் கர்வபங்கம் ஆயிருக்கு. அகம் அப்படின்ற இதோட வந்தா பாருங்க பாபா, சதுர்முக பிரம்மா வந்தார், இந்திரன் வந்தான், ருத்ரன் வந்தான், எல்லாருக்குமே பங்கம் தான் ஆயிருக்கு, கர்வபங்கம் தான். அந்த பானாசுர யுத்தத்திலையும் பெருமாள் போய் ருத்ரனை எல்லாரையும் தோக்கடிச்சுட்டார். கெஞ்சராவா கைகூப்பிட்டு அவ ஸ்தோத்திரம் பண்றா, அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. அதனால எந்திரமான் முன்னாடி அகங்காரத்தினாலயோ முகாரத்தினாலயோ வந்தவன் எல்லாம் எல்லாம் கீழே விழுந்துட்டா. அதனால நீங்க வந்து அந்த மாதிரி புண்ணிய விசேஷம் பண்ணவாதான் ஜெகத்தாரணம் சொல்ல வேண்டாம். இன்னொரு விஷயம், சர்வேபிய பாப பாப்பியா உதிதாகன்றது, அப்போ அனைத்து பாபத்திலிருந்து விடுபட்டவன் அர்த்தம் வந்துருமே அப்படின்னா கேட்டுண்டு சுதப்பிரகாசிகளும் ரொம்ப நன்னா வியாக்கியானம் பண்றக்க சுதப்பிரகாசியாச்சார் சுதர்ண சூரிகள். அவர் என்ன சொன்னார்னாக்கா, இந்த மாதிரி ஒத்தன் தப்பு பண்ணிட்டு அவனுக்கு தப்பு ஒட்டாதுன்னு சொல்றியா, பாபங்கள் பண்ணினாலும் பாபங்கள் ஒட்டாதுன்னு அர்த்தமா, அல்லது பாபம் பண்ணாமலேயே அவனுக்கு ஒட்டல, பாபமே பண்றதில்ல அதனால ஒட்டல அப்படின்னு அர்த்தமா. இங்க பாப்பியா உதிதக பாப பாப கந்தம் கூட கிடையாதுன்னு சொன்னீங்க, அப்படியான இதுக்கு என்ன அர்த்தம், இவன் பாபம் பண்ணினாலும் இவனை அது தொடாது, அல்லது பாபம் பண்ணவே இல்லை அதனால தொடாதுன்னு சொல்றியா. அப்படி பார்த்தாக்க பாபம் பண்ணல அது தொடாதுன்னு சொன்னு வச்சுக்கோங்க, நம்ம கூட பாவமே பண்ணாம இருந்தா நம்மளும் பரமாத்மாவை மாறிடுவோம். பாபத்தை பண்ணிட்டு தொடாதுன்னாக்க பாபத்தை பண்ணிருக்கானே அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சுகப்பிரகாசிகள் சொல்லச்சு, இங்க வந்து பாபமோ புண்ணியமோ நம்மளை வச்சுதான் அதெல்லாம், இது பாபம் இது புண்ணியம்ன்றது, அவனை வச்சு அது கிடையாது, எம்பெருமானை வச்சு கிடையவே கிடையாது. ஏன்னா நாம பண்றது எல்லாமே எப்படி, நம்மளுடைய பூர்வஜன்ம கர்மானுகுணம் தான் நம்ம கர்மாக்களையே பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி 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 மாட்டின்னு இருப்போம். எப்பொழுதும் அவன் ஒரே மாதிரி இருக்கிறவன், அவனுக்கு புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை. ஏன் அந்த மாதிரி அப்படின்னாக்க, அவனுடைய சுரூபம் அப்படி சுவாவம் அப்படி, அதெல்லாம் சுருதி சொல்லி விடுறது. யுக்தியா பாருங்களேன், யுக்தியா பாருங்க, நீங்க இருக்கீங்க
யாரோ தப்பு பண்றா, இன்னும் உங்களுக்கு ஏதோ யார்த்தாலேயோ கோபம், ஒருத்தர் அடிச்சிடுறீங்க, ஒருத்தர் அடிச்சுட்டாக்கா அந்த அடிப்பட்டவருக்கும் கோபம் வருது, அவர் திருப்படிக்கிறார். அப்ப பரஸ்பரம் கலகம் வருது. இன்னொன்று, நாம் அடித்தா அவருக்கு வலிக்கிறது, அவர் அடித்தா நமக்கு வலிக்கிறது, இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இன்னொருத்தரை அடிக்கிற சமயத்துல தான், நான் வேற அவர் வேற, அந்த சமயத்துல அடிக்கிற சமயத்துல தான் இத மாதிரி தோஷங்கள்லாம் வருது, புண்ணியம் பாபம் இதெல்லாம் வருது. என் வஸ்துவ நானே அடித்தேன்னு நினைச்சுக்கோங்க, என் கையை நான் ஒரு தட்டு தட்டுறேன், ஒரு இடி இடிச்சுக்கிறேன், அப்ப எனக்கு தான் அது கஷ்டம், வேற யாரும் என்ன பண்ணலையே, என் உடம்பு தானே நான் அடித்தேன், வேற யாரும் என்ன பண்ணல, எல்லாம் என் சரீரம், என் சரீரத்தை நான் தட்டுறேன். எந்திரமானுக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க சரீரமா இருக்கு. அதனால பெருமாள் வந்து இந்த மாதிரி பண்ணினாக்க அவன் தன் சரீரத்தை தான் இது பண்றான். அதுவும் கர்மான அபாவாளுடைய கர்மானுகளும் அவன் படமா படத்தெல்லாம் கொடுக்கிறான். அதனால ஒருத்தன் கஷ்டப்படுறான், என்ன இந்த தெய்வம் என்னை படுத்துறதே, என் கர்மா என்னை படுத்துறதே. எங்க வியாக்கரண வாக்கியர் சொல்லுவார், தங்கூடத்தேவன் பிரசிடென்ட் அவார்டு, அவர் சொல்லுவார், அப்ப என்ன பண்ணா ரோட்ல வீதியில போயிட்டு இருக்கான், ஒரு கல் இருக்குது, இவன் கல்ல பார்க்காம அந்த கல்லை இடிச்சு பேசு, தன் காலையும் பேசு வந்துட்டோம், இவன் தானே அந்த கல்லை பேசான், அந்த கை காலையும் பேசுட்டான், கால் என்னடா காயம்னு கேட்டாக்க கல் அடிச்சுடுச்சு, இவன் தானே அடிச்சான், கல்ல வந்து இடிச்சுது, இவன் இடிச்சு அந்த கல்லையும் பேசு தன் காலையும் பேசுட்டு அந்த கல் அடிச்சதுன்னு சொல்றான். அந்த மாதிரி இவன் பண்ண பாப்பம், இவன் பண்ண பாப்பம் இவனை படுத்துறது, இவனா பாவம் கேட்டுதான் என்ன பண்ணு பண்ணுன்னு சொல்லித்தா, அது சொல்லலைங்க, இவன் தான் அந்த பாவத்தை பண்ணினான், பண்ணிடவே அந்த பலன் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால அதுக்கு அனுகுணமா பகவான் கொடுக்குறான். அதனால அவன் எந்த பாவமும் அவன் பண்ணல, நம்மளை யாரையும் அவன் படுத்தல. சுகமா நினைச்சிருந்தா சுகம், துக்கமா நினைச்சிருந்தா துக்கம், உடம்ப வச்சுட்டே நம்ம பார்த்தோம்னா எல்லாம் துக்கம்தான், எல்லாம் சுகம்தான். உடம்ப விட்டுட்டு ஆத்ம சுரூபத்தையே பார்த்துட்டோம்னாக்கா எப்பொழுதும் பரம ஆனந்தம். அதனால எந்திரமான் வந்து தப்பு பண்ணவும் இல்லை, அவன் பண்ணினாலும் அது தப்பு இல்லை. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னாக்கா, பரிஷத்து மகாராஜன் குழந்தை பிறந்துருச்சு புத்திரா கர்ப்பத்திலிருந்து, அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டார், அதுல கறிக்கட்டையா இருக்குது குழந்தை, அந்த குழந்தைய வந்து சுத்த பிரம்மச்சாரி தொட்டாக்க எழுந்துருவான், குழந்தை எழுந்துருவான் அப்படின்றது. யாருமே வரமாட்டேன்ட்டா மார்க்கண்டைய, நான் வரமாட்டேன், ஏதோ லோக பிரச்சனையே இல்லாம நான் ஏதோ போயிட்டு இருக்கேன், என்னால வர முடியாதுன்னு. அனுமார கூட்டா அவரும் வரமாட்டேன்ட்டார். அப்படி இருக்கிறது என்ன பண்றதுன்னா, பெருமாள் பண்ற நான் பண்றேன் அப்படின்ற சுவாமி யாரும் அப்படி கேட்கறது. அங்க இருந்த கோபிகாஸ்திரிகள் அத்தனை பேரோடையும் எம்பெருமான் சேர்ந்திருக்கான், புத்த பிரம்மச்சாரின்னு எப்படி முடியும் அப்படின்னு கேட்டுண்டு, அங்க அப்பை தீட்சர் வியாக்கியானத்துல யாராவது வியாக்கியானத்துல மூணு சமாதானம். ஒண்ணு சிகிச்சை மாதிரி இருக்கு, அதாவது பெருமாள் இவருக்கு என்ன இந்த அல்ப ஆசையான இந்த பொம்பளைகளோட சேர்றதுன்றது, அந்த பொம்பளைகள் பெருமாளுடைய சேர்க்கை இல்லைன்னா அவளுக்கு இருக்க முடியாதான், அதனால ஒரு வைத்தியம் பண்ற மாதிரி சிகிச்சை பண்ணினார். இத மாதிரி ரெண்டு சமாதானம் சொல்லிட்டோ, முக்கியமான சமாதானம் பகவான் தன் உடம்ப தான் தொட்டான், தான் உடம்ப தான் தொட்டான் பகவான், அது அவன் உடம்பு தான் வாங்கி வச்சிருக்கான். இப்போ நான் வந்து என் கிரகணியை தொடுறேன், கிரகணியோட சேர்றேன் அப்படின்னாக்க அவன் வேற நான் வேறு தான், கல்யாணம் ஆயிடுது அந்த பந்தம் இருக்கு, பதிபத்னி சம்பந்தம்ன்றது விவாகம் ஆயிடுவே ரெண்டு பேருக்கு இருக்கு, அதுலயே அவன் இஷ்ட விரோதமா நான் தொடக்கூடாது அப்படின்லாம் தர்மசாஸ்திரம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அத மாதிரி இங்க அப்படி இல்லை, எல்லாமே எம்பெருமானுடைய சொத்து, அவனுடைய உடம்பு, அவன் உடம்பு அவன் தொட்டான், அதுல என்ன பாவம் இருக்கு, ஒரு பாவமும் இல்லை. அவன் அணைச்சின்றாலும் அது பாவம் இல்லை புண்ணியம் இல்லை, அவன் அடிச்சாலும் பாவம் இல்லை புண்ணியம் இல்லை, எல்லாம் அவன் உடம்பு அவன் பண்ணிட்டு இருக்கான். இது உமாமகேஸ்வர இது சம்பாதத்துல வருது அப்படின்னு அப்பயும் காமிச்சுட்டேன் அங்க யாதவாபடியத்துல வியாக்கியானத்துல. அதனால இந்த இடத்துல எந்திரமானுக்கு எந்த ஒரு பாப சம்பந்தமும் கிடையாது, எந்த ஒரு புண்ணிய சம்பந்தமும் கிடையாது, எது பண்ணினாலும் அவனை அண்டவே அண்டாது.
அப்படிப்பட்ட வசந்த ஆத்மா இந்திரமான்றவன். அதனாலதான் அவனுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குன்றோம். நமக்கு திவ்யமங்கல விக்கிரகம் கிடையாது, கர்மானுகுணமான விக்கிரகம் தான் நமக்கு இருக்க உடம்பு இருக்கு. அவனுக்கோ திருமயணி திவ்யமங்கல விக்கிரகம் அது. அதனால அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப